இந்த பழம் வந்து என்ன அப்படின்னா வந்து சாப்பிடும்போது இனிக்கும், லைட்டாக இனிக்கும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி துவர்க்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து டேஸ்டானது. ஹாய் கேஎம்எஃப், வெல்கம் டு டிஎன் 43 மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. நீலகிரி, கூடலூர், கன்னியாகுமரி டு லடாக், நேபாள் சோலோ சைக்கிள் ட்ராவலில் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து ரத்னகிரி. ரத்னகிரி வந்து சேர்ந்துட்டோம், மகாராஷ்டிராவில் ரத்னகிரி சேர்ந்துட்டோம். அண்ட் வந்து சைக்கிளில் நேற்று பஞ்சர் ஆயிடுச்சு. நேற்று 29வது நாள் சம்திங் தானே, 29வது நாள் நேற்று வந்து சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே மாட்டி கேட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சைக்கிளை. நேற்று எல்லாமே சரி பண்ணிட்டோம், நேற்று ஈவினிங்கே எல்லாமே சரி பண்ணிட்டோம். நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு ரெண்டு பிரதர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, மகாராஷ்டிராக்காரவங்க தான். அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்க ஹெல்ப்பால் கொண்டு போய் நம்ம சைக்கிள் சரி பண்ணிட்டு நேற்றே வந்து நம்ம ரத்னகிரி வந்து ரீச் ஆகிட்டோம். நேற்று நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினோம்னா வெறும் 50 கிலோமீட்டர் சம்திங் தான் ஓட்டினோம். ஏன் அப்படின்னா வந்து இடையில வண்டி பஞ்சர் ஆகி ரொம்ப நேரம் அது வண்டிக்காக நின்று அது ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் வந்து 50 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடிஞ்சு. இன்றைக்கி எப்படியாவது ஒரு 100 கிலோமீட்டரை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு ஒரு ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேப்பா. வாங்க நம்ம விலாக் பண்ணிக்கிட்டே பேச ஆரம்பிச்சுதான் வாங்க. கேஎம்எஃப், நான் இந்த ஒரு ரைடுக்காக தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்து நம்ம வில்லேஜுக்குள்ளார ரைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா. வில்லேஜுக்குள்ளார தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வில்லேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு ரூட் இருக்கும், பயமாக இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வில்லேஜுக்குள்ளார தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ரத்னகிரி டவுனை சுற்றி நம்ம பைபாஸ் தொட்டோம்னா 45 கிலோமீட்டர், ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வெறும் ஒரு 14-15 கிலோமீட்டர் சம்திங் தான். ரோடை பார்த்து வில்லேஜெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்குப்பா, நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல அனுபவம் கொடுக்கும், அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இந்த வில்லேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்கிறனால கேம் மொபைல் ஆட ஆரம்பிக்குது, அதனால் வீடியோ ஷேக் ஆகும், எதுவும் நினச்சிக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தான்ப்பா. ஆனால் டிஃப்ரெண்டான கல்ச்சுரல், மகாராஷ்டிராவோட கல்ச்சுரல் நான் இன்ன வரைக்கும் பார்க்கல அப்படின்றத விட கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அது நம்ம மும்பையில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மும்பையில் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் வந்து மும்பையில் நிறையா தமிழ் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு கண்டிப்பாக ஹைதராபாத்தோட கல்ச்சுரல் நம்ம கற்றுக்கலாம். கேமப் ஏறக்குறை இது ஃபுல்லாகவே முந்திரி காடு தான், எங்கே பார்த்தாலுமே முந்திரி காடு தான். ஆனால் வந்து இது ஃபுல்லாகவே வில்லேஜ், வில்லேஜுக்குள்ளே இருந்து நம்ம பைபாஸ் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிற நீங்களே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் முந்திரியோட இது தான் பாருங்கள். தெரியுதா, எல்லாமே முந்திரி காடு மட்டும்தான், எந்த ஒரு இதுவுமே இல்லை. இடையில வேறு ஏதாவது மரம் அந்த மாதிரி இருக்கும், பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முந்திரி தான். வா, முந்திரி பழம் இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி திரும்ப பறிச்சுலாம், பறித்து பார்க்கலாம் எப்படி இருக்கும். நம்ம கோவா வரும்போதே நம்ம முந்திரி அந்த இதை சாப்பிட்டோம். இருந்தாலும் இப்போ ஏதாவது பழம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காமிச்சுத்தரேன். காணோம்ப்பா, இன்னுமே நம்ம காணோம், ஃபுல்லாக முந்திரி தான் இருக்குது போல். சீசன் இல்லை போல், ஒரு இடத்துல மட்டும் பார்த்தேன், ஒரே ஒரு மரத்தில் மட்டும் பார்த்தேன், அது முள் சைடு, அதனால இறங்கி பறிச்சா டேஞ்சரு, யாராவது வந்துட்டா பிடிச்சிருவாங்க, சட்டையோடு பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஊர் வேறு தெரியாது, பாசை வேறு தெரியாதா, நீங்கள் சமாளிக்கிறதுக்குள்ள நம்ம முந்திரி பழத்தை சாப்பிட முடியும். இவ்வளோ நேரம் ஒரு 8 கிலோமீட்டர் ஏற்றோம், தள்ளிக்கிட்டே வந்தோம், அதுவும் சும்மா இல்லை, வேற லெவல் ஏற்றோம். இறக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும், இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 8 கிலோமீட்டர் இறக்கமாக இருந்தால் ஜாலியாக இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த நாள் முதல் அந்த நாள் வரை, இல்லை இல்லை, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை,
என்னடா ரமணிங்கம் நல்லா இருக்கியா? ஐயோ ஐயோ, ஆ பார்த்துட்டேங்க பார்த்துட்டேங்க. முந்திரி 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 நிப்பாட்றா நிப்பாட்றா நிப்பாட்றா. ராமலிங்கம் 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 போதுண்டா ராமலிங்கம். பிரேக் உடஞ்சி போயிரு போடுங்க. தெரியுதா தெரியுதா உங்களுக்கு? முந்திரி பழம் நான் கண்டோ அந்த முந்திரி கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாவ், இன்னும் நான் காலையில் சாப்பிடல, இதை சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இந்த பழம் வந்து என்ன அப்படின்னா வந்து சாப்பிடும்போது இனிக்கும், லைட்டாக இனிக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி துவர்க்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து டேஸ்டானது, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இதில் மேலே உள்ள பாகத்தை சுரண்டிட்டு சாப்பிடணும். அந்த சைடு புழு இருக்கும், சொல்லிட்டு சொல்லிட்டோம். அருமையாக இருக்குப்பா, அருமையாக இருக்கு, அருமை அருமை. ஆனாலும் அந்த முந்திரி பழையோட வெறி அப்படின்றது இன்னும் முடியலை. நாங்கள் வேறு ஏதாவது முந்திரி பழம் இருக்காமா இருக்குமான்னு தேடுவோம். ஆ பார்த்துட்டேன் துட்டு டு. பார்த்தங்கோ எங்கே தங்கோ? ஐயையோ இது பாருங்கள், வரலாம் கேடான மாதிரி. ஏண்டாம் இன்னும் இவ்வளோ முந்திரி காடு இருக்குது, ஒன்றாவது நமக்கு கிடைக்காதா என்ன? கேமஃப், எனக்கு என்னமோ இந்த முந்திரி காட்டுக்குள்ளார நம்ம செமத்தை அடி ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முந்திரியெல்லாம் திருடி திருடி சாப்பிட்றது, மாம்பழம் அந்த இதுக்கப்புறம் போனால் மாம்பழம் மாம்பழம் இருந்துச்சுன்னா அதையும் திருடி சாப்பிட போகிறோம். அதனால் செமத்தை அடி வாங்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக அடி இருக்குமா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் செம கட்டி போட்டு தான் அடிப்பாயின், இல்லை இந்த ஊர்லலாம் எப்படி அடிப்பாயின்னு தான் தெரியாது. ரொம்ப ரொம்ப மோசமானவங்க இங்கே உள்ளவங்கன்னா எப்படி அடிப்பாயின்னு தெரியாது. ஆனால் செமத்தடி வாங்க உள்ளோம். ஆனால் பாருங்கப்பா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸு, செம்மையாக இருக்குது, செம்ம ஃபீலு. தெரியுதா இனி சுற்றிலும் காடு, காட்டுக்குள்ள நான் ஒருத்தந்தாப்பா மாட்டிக்கிட்டேன். அதுவும் மகாராஷ்டிராவில் ஒரு சரியான காடு, அந்த காட்டுக்குள்ளார நான் ஒருத்தந்தான் சரியான மாட்டு மாட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹீல்ஸுன்னு. கொஞ்சம் நான் சைக்கிளை நிப்பாட்டிடுவோம். தெரியுதா அதெல்லாம் ஹீல்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல்ஸ் தான்ப்பா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல்ஸ் தான், செம்மல. நம்ம ஒரு பெரிய பிக்கஸ்ட் மலையில் நம்ம வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அதான் அந்த வழி தான், அதான் அதான் ஃபைவ் ஃபாஸ். இப்படியே சுற்றி 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 அங்கே வந்து நிற்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். அங்கேருந்து கரெக்டாக வர்றதுக்கு 45 கிலோமீட்டர் சம்திங் பைபாஸ் ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஸ்டேட் ரோட்டில் போனோம்னா கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் சம்திங். அப்புடின்னா நமக்கு ஒரு 3 மணி நேரம் நமக்கு சேவ் ஆகும். அந்த பழத்தை சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல்ஸ் தான்ப்பா, ஹீல்ஸில் மிதந்து கொண்டு இருக்கிறோம். சைக்கிள் பாரு எந்த நிலமையில் நிற்குதுன்னு. ஒரு மாதிரி சைடு வாங்கின மாதிரி இல்லை அது. என்னன்னா அந்த கயிறு தாங்க, என்ன தான் ஏற்றி கட்டினாலும் பரவாயில்ல. இப்போ ஓரளவு கட்டியாச்சு. ஐயோ கார் மாட்டிக்கிச்சே, போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஹீல்ஸில் இருக்கும் இல்லையா, பிக்கஸ்ட் ஹீல்ஸுங்க. அதான் ஃபைவ் பாஸ் அங்கே ஒரு இது மாதிரி தெரியுதா, ஃபைவ் பாஸ். பலாப்பழம் கொண்டு போயிட்டுருக்காங்க. பலாப்பழம் கிடச்சா பலாப்பழத்தை அடித்து சாப்பிட்டு திருடிடுவோம். இன்னமும் நமக்கு செம்மாட்டி வாங்க உள்ள. ஓகே வாங்க நம்ம விளாக் பண்ணிக்கிட்டே போகலாம். கேமஃப், எனக்கு ஒரு சின்ன ஒரு மெமரிஸ் ஞாபகம் வந்துருச்சுப்பா. என்னென்னா தெரியுதா, இந்த காடெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊர் ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஒரு தருணங்க. என்னென்னா நம்ம ஊரில் இப்படி தான் இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் நம்ம ஊரே இருக்கும். ஃபுல் இங்கிட்டு மலை இங்கிட்டு மலை, சென்டரில் ரோடு ரோ காடு தான். இந்த பில் தான் இந்த இது பேர் நாங்கள் வந்து வட்டக்கண்ணி இலை அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் வந்து வட்டக்கண்ணி இலை அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இங்கே இந்த ஏரி இந்த ஊரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. வீட்டுக்கு போகணும், எப்போலாம் வீட்டுக்கு போவோம், இதெல்லாம்
இதெல்லாம் வந்து ஆட்டுக்கு கொடுப்போம். எங்கள் வீட்டில் ஆடு வச்சுருந்தோம், அப்போ ஆட்டுக்கு கொடுத்துருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்குது. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு இடத்து ஒரு நிலை ஒரு சில டைம் யோசிக்க தோணுது. ஐயோ என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே முந்திரி காடு, முந்திரி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க, அப்படின் முந்திரி தான் விவசாயம் பண்ணுறாங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும், முந்திரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்குப்பா. எங்கள் ஊர் ஞாபகம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது இந்த காட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம். இப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடியோலாம் வீட்டுக்கு அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் அனுப்பி காமிப்பேன். பெலா மரம்லாம் இருக்குப்பா, பெலா மரத்தெலாம் நம்ம ஆடாத ஆட்டம் இல்லை. பெலா மரம், மாம்பரம், அந்த ஹீல்ஸ் எல்லாம் பாருங்களேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி காமிப்பேன். பாருங்க, மாம்பழம் பறிக்கிறாங்க, மாங்காய் அது பறித்து தான் சேல்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். செம்மையாக இருக்குப்பா. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு நேச்சுரலாக வந்து நான் கவர் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஹாய் கேஎம்எஃப், இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பாருங்கள். ஹாய் ப்ரோ, இது வந்து நம்ம கர்நாடகா லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நேம் பசவராஜ் பவார். கௌதம் ராட்டோட். கிரண் ராட்டோட். ப்ரோ தேங்க்ஸ், தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம ரத்னகிரி அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் ரைட் பண்ணி வந்துட்டோம். அண்ட் இப்போ இந்த நேரத்தில் இந்த விளாக் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நினைக்கிறேன் பிளாஸ்டிக், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான்ப்பா, ஃபுல் பிளாஸ்டிக் தான். தெரியுதா உங்களுக்கு? அது கோழி வேஸ்ட்டு, கோழியோட வேஸ்ட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. ரோடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான்ப்பா. அண்ட் வந்து இதா அங்கே உங்களுக்கு புகை மாதிரி தெரியும், அந்த இடத்துல ஏதோ பற்ற வச்சு விட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எரிஞ்சு தீ பிடிச்சிட்ருக்கு. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா கரெக்டாக ஒரு 6 மணி சம்திங் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பெட்ரோல் பங்கில், பெட்ரோல் பங்க் எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 14 கிலோமீட்டர் இருக்கும்ப்பா. எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோம் அப்படின்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல்ஸ் தான். அந்த ஹீல்ஸில் ஏறி தான் நம்ம டனல் இருக்கும்னு நினைக்கிறேன். டனல் கூட தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எல்லாமே. ஹாய் ப்ரோ, கை காமிச்சிருக்காங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே போவோம். டைம் வேறு ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக், இதை காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ ஒரு விளாக் எடுத்தேன். எப்படியோ இது மக்கிறதுக்கு 3000, நம்ம சொல்லி போர் அடிச்சிருச்சு இருந்தாலும் சொல்கிறேன், மக்கிறதுக்கு 3000 வருஷத்துக்கு மேற்பட்ட நாட்கள் ஆகும், வருஷத்துக்கு மேலே ஆகும். அண்ட் வந்து நம்ம மனுஷனோட பிறவியே ஒரு இப்போலாம் ஃபஸ்ட்டு 100 வருஷம் இருந்தாங்க, 120 வருஷம். இப்போலாம் வந்து வெறும் 50-60 சம்திங் தான். நம்ம ஒரு 100-150 ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து இந்த தேவையில்லாத பிளாஸ்டிக்கில் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்கும் மேற்பட்ட நாட்கள் ஆகும் இது மக்கிறதுக்கு. சில நேரங்களில் மக்காமல் கூட போகலாம். இந்த கோழியோட வேஸ்ட் எதுக்கு போடுறாங்கன்னு தெரிலங்க. அது சரியான துர்நாற்றம் ஏற்படுத்தும், இது ரொம்ப 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 கேடு அது. அப்புறம் அந்த புகை வந்து ஓசோனில் ஓட்ட போகிறதுக்கு, அண்ட் வந்து நம்ம மனிதர்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு அதிகபட்ச காரணம் இருக்குங்க அந்த புகை. விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, மனிதர்களுக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் புகை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். யாரும் அவ்வளோ கேர் எடுத்துக்கிறதுல அசால்ட்டாக விட்டுறாங்க. சரி வாங்க, நம்ம புகைக்கிட்ட போய் விலாக எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லை, நம்ம ஒரு பெரிய ஒரு ஹீல்ஸில் இருக்கோம். அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், செம்மப்பா பெரிய பாறாங்கற்கள், செம்ம பெரிய ஹீல்ஸ்ப்பா. பாருங்க, புகையை பற்ற வச்சு சரியான சொல்லுங்க, மூச்சு விடவே முடியலை. இந்த ஏத்தத்துலேயும் நம்ம மீ பெடல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோமா, அதனால் மூச்சு விடுத்து புகையோடு சேர்ந்து வரனால தப்புன்னு மூச்சு விற்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஏமா கரெக்டாக நம்ம ரெண்டு பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி தாண்டி வந்துட்டோம். ஏன் ரெண்டு பெட்ரோல் பங்கில் ஏன்னா தங்கலை அப்படின்னா, ரெண்டு பெட்ரோல் பங்க்லேயும் அலோவ் பண்ணல. ஒன்று வந்து பாரத் பெட்ரோலியம், அண்ட் வந்து இன்னொன்று வந்து இந்தியன் பெட்ரோலியம். ரெண்டு பெட்ரோல் பங்க்லேயும் நமக்கு வந்து அலோவ் பண்ணலை. சரி, அடுத்து ஒரு
ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, மூணு பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்போ பக்கத்தில் நீங்கள் போகிற பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அதையும் கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா அதுக்கு ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்குது, கேட்டு பார்க்கலாம் இன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்களா இல்லையானு. அது கொஞ்சம் டவுனு தான், அலோவ் பண்ணனா அன்றைக்கி மாதிரி கோவாவில் பண்ண மாதிரி கடை ஏதாவது இருக்கும். ஒரு 10 மணி 11 மணி டைமில் கடையில் போய் எங்கேயாவது ரோட் சைடில் எங்கேயாவது ஒரு சைடில் போய் இப்படியே படுத்தரலாம், வேறு வழி இல்லை. நம்மளோட நிலமை இப்படி தானே, நாடோடிகள் தானே. டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து 7 மணிக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இங்கே வந்து இருட்டாகிறது கொஞ்சம் லேட்டாகும், 7 மணிக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் இருக்குது. அண்ட் வந்து நம்ம பெட்ரோல் பங்க் நோக்கி போய்கிட்டே இருக்கோம்ப்பா, இன்னும் பெட்ரோல் பங்க்கு காணும். இல்லைன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அடுத்து பெட்ரோல் பங்க்லேயும் அலோவ் பண்ணணுன்னா கொஞ்சம் அது ரொம்ப லாங்கு, பார்க்கலாம். நைட்டோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இன்றைக்கி 30வது நாளில் நம்ம சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு. இன்றைக்கும் நம்ம பெட்ரோல் பங்கில் அலோவ் பண்ணிட்டாங்க. அதுவும் இன்றைக்கி வந்து வேறு லெவல் கவனிப்பு. பெட்ரோல் பங்கில் இங்கே டென்ட் போட்டுக்கோங்க, மேலே ஃபேன் இருக்குது, அண்டு லக்கேஜெல்லாம் இங்கே வச்சாச்சு. நம்ம பாத்ரூம் குளிச்சுட்டு வந்து நம்ம இங்கே டென்ட் போட்டு நம்ம இருக்க போகிறோம். முன்னாலுமே கஷ்டப்பட்டதில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம நாளைக்கு உள்ள விலாகில் பார்க்கலாம். நாளைக்கு இன்றைக்கெலாம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நாளைக்கு விலாகில் சொல்கிறேன். ஓகே கேம்எஃப், லவ் யூ ஆல். வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டில் போகும்போது லவ் யூ கேம்எஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கேம்எஃப், பாய்.